ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம், ஜாமுன் பன்னீர் ஜாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் பால் ஒரு முக்கால் லிட்டர் பால் எடுத்து நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ அதில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வினிகர் போடுறேன். நீங்கள் இப்போ 1.5 லிட்டர் பால் அந்த மாதிரி இருந்தால் வினிகர் வந்து டபுளாக கேட்கலாம். நீங்கள் இது நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா தெரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். நல்லா தெரிஞ்சு இது மாதிரி தனித்தனியாக அந்த பால் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அந்த பன்னீர் நல்லா பிரிஞ்சு வந்ததும் நம்ம அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அப்புறமா நம்ம வடிகட்டலாம். வடிகட்டிட்டு அதில் வந்து அந்த வினிகரோட டேஸ்ட் இருக்கும், அந்த ஸ்மெல் இருக்கும். அதனால் நான் கூல் வாட்டர் எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிட போகிறேன். அதில் 2-3 தடவை நான் கிளறி விட்டு தண்ணி ஊற்றினேன்னா அந்த ஸ்மெல்லு டேஸ்ட் எல்லாமே போயிடும். அதை நல்லா புளிஞ்சிருங்க. புளிஞ்சிட்டு அதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே உரமாக வச்சிடலாம். வச்சிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் நல்லா காஞ்சி வந்துடும், அந்த துணி வந்து எல்லாத்தையும் இழுத்துரும். ஸோ இப்போ வந்து அந்த ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு, நான் அதை எடுக்க போகிறேன். ஸோ நல்லாவே சாஃப்டாக இருக்குங்க. நம்ம கடையில் வாங்குகிற டேஸ்ட் இருக்கும் இது. பட் நம்ம என்ன தான் கடையில் நம்ம வாங்கி கொடுத்தாலும் அது அந்த அளவுக்கு நம்ம சொல்ல முடியாதுல்ல, எந்த அளவுக்கு சுத்தமாக செஞ்சுருப்பாங்க எதுவுமே சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதனால் நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்தோம்னா நம்மளுக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் பசங்க சாப்பிட்றத பார்த்துட்டு. ஸோ இந்த மாதிரி செஞ்சோன்னா ஒரு பசங்க 2 பசங்க இருக்காங்கன்னா 2 பசங்க சூப்பராக சாப்பிட முடியும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். இது மாதிரி கையை வச்சு உள்ளங்கை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டால் தான் சாஃப்டாக வரும். இப்போ அது கொஞ்சோண்டு அதில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போடுறேன். இது எதுக்கு போடுறதுன்னா அதில் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும். இதை போட்டோம் அப்படின்னா அந்த ஈரம் ஃபுல்லாகவே இருக்காது, கொஞ்சம் நல்ல குவான்டிட்டியும் கொஞ்சம் நிறையா வரும். நல்லா போட்டு அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும். எடுத்து பார்த்தா நம்ம உருண்டை உருட்டி பார்த்தோம்னா நம்மளுக்கு உடையவே கூடாது, அந்த அளவுக்கு வரணும். இப்போ எனக்கு இன்னும் அந்த பதம் வரல, நல்லா திரும்பி போட்டு நல்லா பிசைஞ்சுக்க போகிறேன். திரும்பி அது மாதிரி உருட்டி பாருங்கள், உடையாமல் வந்துச்சு அப்படின்னா அவன் நல்லா பதம் வந்துச்சு. நான் இப்போ வந்துருச்சு எனக்கு. நான் அதுக்கு கொஞ்சம் லைட்டாக கலருக்கு சேர்க்க போகிறேன். நான் பிங்க் கலர் சேர்க்க போகிறேன். இதில் வந்து ஃப்ளேவரும் நல்லா ரோஸ் ஃப்ளேவர் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை நல்லா போட்டு நல்லா பிசைஞ்சிட்டோன்னா நல்லா அந்த மைல்டு பிங்க் கலர் சூப்பராக வந்துடும். ஸோ இப்போ அதையும் போட்டு நல்லா இது மாதிரி அமுத்தி நல்லா பிசைஞ்சிக்க போகிறேன். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மாவு. இப்போ அதை வந்து ஓவல் ஷேப்பில் இந்த மாதிரி திரட்டி வச்சுட்டு போகிறேன், உருட்டி வச்சுட்டு போகிறேன். பாகுக்கு 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன், 1.5 கப் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அந்த சுகர் வந்து கரையட்டும். நல்லா கரைஞ்சதும் நம்ம இதை போட ஆரம்பிச்சிடலாம். இதை போட்டுட்டு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வேகட்டும். இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆனதும் ஆட்டோமேட்டிக் அது வெந்துருச்சு. அதாவே வெந்து வந்துடுச்சு. நான் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கல, மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன். நல்லாவே வெந்துருச்சு, ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது, பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பன்னீர் ஜாமுன் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.